கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்களையும் பட்டியலினத்தில் சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். சட்டப்பேரவையில் இதனை முன்மொழிந்து பேசிய அவர், கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் அனைத்து வகையிலும் சமூக நீதிகளின் பயன்களை பெற அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள இந்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசால் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து கல்வி உதவித்தொகை திட்டங்களும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர்களுக்கும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இத்துடன் இடஒதுக்கீட்டையும் வழங்குவதே சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கும் என்று கூறினார். இதனையடுத்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜகவின் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனா்.